இப்போ நம்ம இந்த பாட்டை பெயிண்ட் பண்ணலாம். ரெட் ஆக்சைடு எடுத்துருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு பைண்டிங் ஃபேக்டருக்காக கொஞ்சம் ஃபெவிக்கால் ஊற்றுறோம். இனிமேல் இதை ஃபுல்லாக நல்லா ஸ்டர் பண்ணணும், நல்லா கலக்கி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சிட வேண்டியதுதான். பிஃபோர் பெயிண்டிங் இந்த மாதிரி ஒரு தேங்காய் நார் இல்லைன்னா ஸ்க்ரப்பர் ஏதாச்சும் ஒரு இதை வச்சு, இல்லை சாண்ட் பேப்பர் ஏதாவது ஒரு இது ஒரு மீடியமாக வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதில் உள்ள அழுக்கான மண் வேறு ஏதாவது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். அது பிறகு நம்ம வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஒன் டே காய வச்சுருங்க, உங்கள் பார்ட்ஸ் வந்து நல்லா காஞ்சிரும், அதுக்கப்புறம் இதே கலர் வந்து மெயின்டைன் பண்ணிடும். ஸோ இது வெரி சிம்பிள், இது தான் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள் வீட்டு கார்டனிங் பார்ட்ஸையும் இதேமாதிரி பெயிண்ட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நவ் ஐ ஹவ் டேக்கன் அனதர் பார்ட். திஸ் இஸ் அ ஸ்னேக் பிளான்ட் பார்ட். ஆல்ரெடி ஐ ஹவ் கிளீன் த பார்ட் யூஸிங் தி ஸ்க்ரப்பர். So let's start the process. We are taking the same mixture, red oxide plus water plus fevicol. Now we need to paint the pot. That's the procedure. We can use any color. It's a wonderful hobby, I think, for garden lovers. You can put any designs also, any painting, any drawings. I usually paint my pots whenever I find free time. இப்போதைக்கு நம்ம ரெண்டு பார்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள கார்டன் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.